வெல்கம் டு ஏசியஸ் அகாடமி. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு திருக்குறள். 10ஆம் வகுப்பில் மொத்தம் 40 திருக்குறள் இருக்குது. அதுலேருந்து 10 திருக்குறள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பகைமாட்சி அதிகாரத்திலேருந்து 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. முதல் குறள் பாருங்கள், அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பரியும் ஏதிலான் துப்பு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, சுற்றத்தாரிடம் ஒருத்தர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார் அப்படின்றதான் இந்த குறளுக்கான பொருள். ஒருத்தர் வந்து சுற்றத்தார்கிட்ட அன்பு இல்லை, அவருக்கான பொருந்திய துணை கிடையாது, வலிமை இல்லை, இப்படிப்பட்ட ஒருவரால் எப்படி வந்து பகைவருடைய வலிமையை வந்து எதிர்கொள்ள முடியும்? குறளை நோராட்டி பார்க்கலாம். அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பரியும் ஏதிலான் துப்பு. அடுத்து 12வது குறள் பாருங்கள், அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் படைக்கு. மனதில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருத்தல் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும் என்கிறார் வள்ளுவர். மனதில் உறுதி கிடையாது, அறிய வேண்டியவற்றை அறியாதவராக இருக்கார், பொருந்தும் பண்பு இல்லாதவராக இருக்கார், ஈகை இல்லாதவராக இருக்கார். இப்படிப்பட்டவர் வந்து எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும் என்கிறார் வள்ளுவர். அடுத்தது குடி செயல் வகை அப்படின்ற அதிகாரத்திலேருந்து அடுத்த குறள் பார்க்கலாம், ஆள் வினையும் ஆண்ட அறிவு என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆள் வினையும் ஆண்ட அறிவு என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும் என்கிறார் வள்ளுவர். கேள்வி வரலாம், எவற்றை இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும் என்கிறார் வள்ளுவர்? எதை அப்படின்னா, விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இந்த இரண்டையுமே வந்து இடைவிடாமல் பின்பற்றுபவருடைய குடி வந்து உயர்ந்து விளங்கும். அடுத்து 14வது குறள் பார்க்கலாம், குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமாய் சுற்றும் உலகு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் அப்படின்றத இந்த குறளுக்கான பொருள். அடுத்தது 15வது குறள் பார்க்கலாம், 15வது குறள் வந்து நல்குறவு அப்படின்ற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க, இன்மையின் இன்னாது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. குறளை இன்னொரு பார்க்கலாம், இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது அப்படின்னா அது வறுமை தான். வறுமையை மாதிரியே துன்பம் தர்றது வறுமையே ஆகும் என்கிறார் வள்ளுவர். அடுத்தது இரவு அப்படின்ற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க, குறள் பார்க்கலாம், கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். குறள் இன்னொராட்டி பார்க்கலாம், கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடுமாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை மறைத்து வைக்காத ஒரு நல்ல குணம் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற நல்ல குணம் இருந்ததுன்னா வறுமை வந்து கெடும், முழுதும் கெடும். அந்த மாதிரி ஒரு நல்லவரை வந்து இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் தேவை, நம்ம வந்து எதையும் மறைத்து வைக்காமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற குணம் நம்மகிட்ட இருக்குன்னா, நம்மளை பார்த்தாலே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, வறுமையின் கொடுமை முழுவதுமே அழிந்து விட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கருப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒடுங்கு கெடும். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் என்கிறார் வள்ளுவர். அடுத்த 17வது குறள் பார்க்கலாம், இகழ்ந்தெல்லாத ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளும் உள்ளுள் உவப்பதுடைத்து. இகழ்ந்தெல்லாத ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளும் உள்ளுள் உவப்பதுடைத்து. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தில் உள்ளே மகிழ்ச்சி பொங்குமாம். இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் ஒரு பொருளை கொடுத்தோன்னா, அந்த மாதிரி கொடுக்குற குணம் இருக்கவங்கள பார்த்தாலே அந்த இறப்பவருடைய உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி பொங்கும் என்கிறார் வள்ளுவர். அடுத்தது 18வது குறள் வந்து கயமை அப்படின்ற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க, மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில்.
கயவர் வந்து மக்களை மாதிரியே தான் இருப்பர். கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறதிலும் நாம் கண்டதில்லை என்கிறார் வள்ளுவர். அடுத்தது 19வது குறள் பார்க்கலாம். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவனு செய்தொழுகலாம். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர் தான். எவ்வாறு அப்படின்னா, தேவர்களை மாதிரியே தான் கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம். அடுத்து 20வது குறள் பார்க்கலாம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதற்கான பொருள் அப்படின்னா, ஒருவர் தம் குறைய வந்து சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்பவர் சான்றோர். ஒருத்தர் அவங்களுடைய குறை கஷ்டத்தை சொன்ன உடனே ஹெல்ப் பண்ணுறவங்க சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுபவர் கயவர். கரும்பை பிழிகிற மாதிரி பிழிஞ்சாதான் பயன்படுபவர் தான் கயவர். ஆனால் வந்து ஒருத்தருடைய குறையை வந்து சொல்ல கேட்டவுடனே அதுக்கு உதவி செய்கிறவங்க யார் அப்படின்னா சான்றோர். ஸோ இதோட வந்து 10 திருக்குறளுமே முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.